வில்லம்பு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட 11வது வார்டு ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிக்கு திமுக சார்பில் போட்டியிடும் கயல்விழி குமார் அவர்கள் எலப்பாக்கம், பின்னப்பூண்டி, ஆனைக்குண்ணம், மதூர் ஆகிய ஊராட்சிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் ஆனைக்குண்ணம் ஊராட்சியில் வாக்கு சேகரித்த ஒன்றிய குழு உறுப்பினர் வேட்பாளர் கே கயல்விழி அவர்களை கிராம மக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். குடிநீர் வசதி, தெருவிளக்கு, சாலை வசதி, வீடு கட்டி தருதல், விளையாட்டு மைதானங்கள் அமைத்தல், விவசாயிகளின் தேவைகளை பூர்த்தி செய்தல், முதியோர்களுக்கான ஓய்வூதியத்தினை அரசாங்கம் வாயிலாக எளிதாக பெறுதல் என பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை அவ்வப்போதே பூர்த்தி செய்து அவர்களின் கோரிக்கைகளை உடனடியாக தீர்க்கும் ஒப்பற்ற உறுப்பினராக நான் திகழ்வேன் என கயல்விழி குமார் அவர்கள் பொதுமக்களிடம் உத்தரவாதம் அளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் களரிமுத்து, அச்சிறுபாக்கம் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கே ராம், எலப்பாக்கம் ஊராட்சி கிளை செயலாளர்கள் பொன்னிவளவன், அறிவழகன், முகமது அலி, கோவிந்தராஜ், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கந்தசாமி, ஆனைக்குண்ணம் ஊராட்சி செயலாளர் நேசமணி, புவனேஸ்வரன், மதூர் ஊராட்சி செயலாளர்கள் கன்னியப்பன், ரங்கநாதன் ஆகியோர் முக்கிய பங்கு வகித்தனர். மேலும் திமுகவின் தீவிர உறுப்பினர்களான சம்பந்தம், பாபு, பழனிவேல் பாலாஜி, மணிமாறன், ரொமால்டு, ஜெகத் ரட்சகன், தமிழரசன் ஆகியோர் திமுக ஆட்சியின் சாதனைகளை பொதுமக்களிடையே எடுத்துரைத்தனர். பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.